வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான கசாட்டா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து மெட்ராஸ் சமையலில் ஏற்கனவே முட்டை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம், கஸ்டர்ட் பவுடர் வச்சு பண்ணியிருக்கோம், அப்புறமா வந்து க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனால் க்ரீம் வந்து நம்ம ஊரில் அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து சோள மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த நாலு ஐஸ்கிரீம் ரெசிபியில் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேனில் ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து 4 கப். ஸ்டவ்வை வந்து மிதமான சூடில் வச்சுட்டு பால் பாதியாக குறையிறது வரைக்கும் நம்ம வந்து இதை சூடு பண்ணணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. பால் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கலாம். 1/4 கப் சர்க்கரை, இது வந்து 150 கிராம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்கேன். நம்ம வந்து க்ரீம் சேர்க்காததுனால ஃபேட் இருக்காது, அதுக்காக தான் வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து இன்னும் நல்லா க்ரீமியாக வரும். வெண்ணெய் கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோளமாவு, கூடவே 3 டேபிள்ஸ்பூன் போல் பால். இது வந்து ஏற்கனவே காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா எந்தவித கட்டியும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரைச்சி வச்சிடலாம். கரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சா போதும். இப்போ பார்த்தோம்னா கெட்டியாக இருக்காது, ஆனால் நல்ல க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க, கூடவே 2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நல்ல வாசனைக்காக சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இப்போவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஐஸ்கிரீம் உருகுனதுக்கப்புறமா இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 3-4 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, அது வந்து கெட்டியாகணும். இப்போது 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகியிருக்கு. இதை வந்து 2 பேட்சாக பிரித்து மிக்சியில் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 பேட்ச் ஏற்கனவே அரைச்சிருக்கேன், இது வந்து அடுத்தது. இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னொரு 3-4 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகியிருக்கு. இதை மறுபடியும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு 3 பாத்திரத்தில் நான் மாற்றி வைக்க போகிறேன். அப்போ வந்து நம்ம அடுத்தடுத்த ஃப்ளேவர் சேர்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஐஸ்கிரீம் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சாச்சு. இதுதான் வந்து நம்மளோட பேஸ். இதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் கொடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டெப் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடையிலேருந்து ஒரு பெரிய பாக்ஸ் வெனிலா ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது கசாட்டா ஐஸ்கிரீமில் கீழே வந்து சின்னதாக ஒரு பீஸ் கேக் வச்சுருப்பாங்கள்ல, அதுக்கு வந்து நம்ம பெருசாக கேக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சாலும் ஓகே. நான் வந்து சின்னதாக ஒரு பேசிக் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதுவும் காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வந்து 1/4 கப் சர்க்கரை, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு ஜல்லடையில் 1/2 கப் மைதா மாவு, இது வந்து 62 கிராம் போல் இருக்குது, கூடவே 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா, சோடா உப்பு, அப்புறமா 1 சிட்டிகை உப்பு, ரொம்ப கம்மியாக. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மறுபடியும் எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்மளோட கேக் மாவு தயாராக இருக்குது. இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு லோஃப் பேன் எடுத்திருக்கேன். கீழே வந்து வெண்ணெய் வச்சு தடவிட்டு உள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே நிறைய கேக் வந்து குக்கரில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குக்கரில் வச்சு பேக் பண்ணுறதுனாலும் ஒரு 15-17 நிமிஷம் போல் ஆகும். அவனில் வைக்கிறதா இருந்தால் 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸில் 14-15 நிமிஷம் போல் ஆகும்.
இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல் லேயராக வைக்கிறதுனாலும் ஓகே. ஆனால் நான் வந்து மேலே மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ண போகிறேன், இல்லைனா கேக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு மறுபடியும் பட்டர் பேப்பரை உள்ளே வச்சுட்டு கேக்கை உள்ளே வைக்க போகிறேன். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ராப் வச்சு சுற்றி வச்சுருக்கேன். கேக்கையும் ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஐஸ்கிரீம் சேர்க்கும் போது கேக் வந்து அவ்வளோ ஐஸ்கிரீமே உள்ளே இழுத்துரும். அதனால் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா லேயர் லேயராக ரொம்ப அழகாக வரும், ஐஸ்கிரீம் வந்து உள்ளே போகாது. ஐஸ்கிரீமும் கேக்கும் ரெடியாக இருக்குது. இனி வந்து ஒரு ஒரு லேயருக்கும் ஒரு ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாம்பழம். ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். மாம்பழத்தில் கொஞ்சம் புளிப்பு இருக்கிறனால 3 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே நான் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்க்க போகிறேன், இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி அழகாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு பாக்ஸ் இருக்கிற ஐஸ்கிரீம் மட்டும் உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா அரைக்கணும். அழகாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல கேக், அதுவும் இந்த மாதிரி நல்லா ஹார்ட் ஆகியிருக்கு. இது மேலே அப்படியே ஃபஸ்ட் லேயர் ஐஸ்கிரீம் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அழகாக அப்படியே லெவல் பண்ணிட வேண்டியது தான். இதை வந்து மறுபடியும் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் செட் ஆகணும். அடுத்தது க்ரீன் கலர் ஐஸ்கிரீமுக்கு நான் வந்து பிஸ்டாஷியோ சேர்க்க போகிறேன். 25 போல் பிஸ்தா பருப்பு எடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த 2வது பாக்ஸ் ஐஸ்கிரீம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 3லேருந்து 4 ட்ராப் போல் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ரீன் கலர் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி அழகாக ஸ்மூத்தாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த ஐஸ்கிரீம் மேலே வந்து கொஞ்சம் செட் ஆகியிருக்கு. இதை வந்து அப்படியே அது மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கவர் போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1லேருந்து 1.5 மணி நேரம் போல் இருக்கட்டும். கடைசி லேயர் வந்து ஸ்ட்ராபெரி. அதுக்கு வந்து 5லேருந்து 6 ஸ்ட்ராபெரியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 2 சொட்டு போல் பிங்க் கலர். இது வந்து ஆப்ஷனல் தான், கலர் சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா சேர்க்காமே நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த கடைசி பாக்ஸ் ஐஸ்கிரீம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஐஸ்கிரீமும் மேலே நல்லா செட் ஆகியிருக்கு. அது மேலே சேர்த்துட்டு லெவல் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் அப்படி சேர்த்துட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், மறுபடியும் கவர் போட்டு மூடி வச்சுட்டு இது வந்து நல்லா செட் ஆகுறது வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே செட் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து லைட்டாக சுடு தண்ணியில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஓரங்கள்லாம் வந்து ஈஸியாக இழகிரும். அப்படியே சுடு தண்ணியில் லைட்டாக வச்சுட்டு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இனி இதை வந்து நம்ம பீஸ் போட்டுற வேண்டியது தான். டடா, நம்மளோட சுவையான கசாட்டா ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. அப்படியே லேயர் லேயராக எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.